அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்கள் எல்லாரையும் மறுபடியும் வீடியோ மூலமாக சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. பர்சனல் ஒர்க், அஃபீஷியல் ட்ராவல், ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் இருந்ததுனால ஒரு 3 வீக்ஸாக என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. நிறைய பேர் தொடர்ந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, என்னாச்சு சிஸ்டர் ஏன் வீடியோவே போடுறதில்ல, ஏன் உங்களோட வீடியோவே வர்றதில்ல, என்னாச்சு உங்களுக்கு, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, இந்த விஷயத்தை பற்றி பேசுங்க, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. நிறைய பேர் உங்களுக்கு என்னாச்சு சிஸ்டர், நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு தான் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் இந்த வீடியோவில் பதில் சொல்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், அல்ஹம்துலில்லா, நான் நல்லா இருக்கேன். என்னென்னா கொஞ்சம் ஃபேமிலி டைம் அண்ட் பர்சனல் டைம் தேவைப்பட்டுச்சு, அதனால் வீடியோ போடலை, வேறு எந்த காரணமும் இல்லை. இன்கேஸ் நான் வீடியோ போட முடியாத அளவுக்கு எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட கண்டிப்பாக அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன், உங்ககிட்ட கன்வே பண்ணுவேன். மற்றபடி நான் வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கு வேறு எதுவும் காரணங்கள் இருக்குமானு கேட்டு நீங்கள் ரொம்ப யோசிச்செல்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லை. தொடர்ந்து துவா செய்யுங்க. நிறைய பேர் அப்பப்போ நடக்கிற விஷயங்களை அனுப்பி இதை பற்றி பேசுங்க, இதை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லியும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் வந்து தொடர்ந்து ஒரே நேரத்தில் என்னால் வீடியோவை பேசி பதிவிட முடியுமான்னு தெரியல. இன்ஷாலா ட்ரை பண்ணுறேன், முடிஞ்ச விஷயங்களை பேசி பதிவு செய்கிறேன். இனிமே ஓரளவுக்கு வீடியோக்கள் அடுத்தடுத்து ரெகுலராக எப்பயும் போல வரும். ஸோ ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் நான் பேசணும்னு நினச்சிருக்கிற விஷயம் தன் பாலின ஈர்ப்பு பற்றின விஷயம்தான். ஆண் ஆணை காதலிக்கிறது, பெண் பெண்ணை காதலிக்கிறது, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா வாழ்கிறதுங்கிற மாதிரியான செய்திகளை சமீப காலமாக நம்ம அதிக அளவில் கேள்விப்படுறோம், பார்க்குறோம். ஆணும் பெண்ணும் காதலிக்கிறதே தப்புங்கிற காலம் போய் இன்னைக்கு ஒரு ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் காதலிக்காமல் இருந்தாலே போதும், அவங்களுக்குள்ள எந்த உறவும் ஏற்படாமல் இருந்தாலே போதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். ஒரு ஆணுக்கு பெண்ணிடம் கிடைக்காத அன்பு ஆணிடம் கிடைச்சாலோ, அல்லது ஒரு பெண்ணுக்கு ஆணிடம் கிடைக்காத அன்பு பெண்ணிடம் கிடைச்சாலோ, அதுக்கு பேர் நட்பு, அதை காதல்னு சொல்லி கொச்சப்படுத்தாதீங்க. இந்த லெஸ்பியன், கே, டிரான்ஸ்ஜெண்டர் இதெல்லாம் பற்றி பேசவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறிட்டு இருக்கு. இதை பற்றி பேசினாலே அவங்களை இப்படி சொல்லி கொச்சப்படுத்தாதீங்க, அவங்கள இப்படி விமர்சனம் பண்ணுறதுக்கு பதிலாக குறை சொல்கிறதுக்கு பதிலாக எஜுகேட் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை எஜுகேட் பண்ண சொல்கிறீங்க? எஜுகேட் பீப்புள் டு அக்செப்ட் நான் சென்ஸா? புரியல. ஒரு விஷயம் இயற்கைக்கு எதிரானதுன்னு பேசுனா இதுவும் ஒரு விதமான சாதி வெறி உணர்வு மாதிரி தான் சல்லித்தனமாக பேசுகிறீங்க. நிறைய பேர் இதை வெறும் ஹார்மோனல் சேஞ்சாக மட்டும்தான் பார்க்குறீங்க, ஹார்மோனல் இன்பேலன்ஸாக மட்டும்தான் பார்க்குறீங்க. ஆனால் இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹார்மோனல் சேஞ்ச் மட்டும் கிடையாது, ஜெண்டர் டிசோஃபியான ஒரு விஷயம் இருக்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும். sexchangeregret.com ஒரு வெப்சைட் இருக்கு, அதில் போய் பாருங்க. அதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இட் இஸ் அ மென்டல் டிசார்டர்னு. அறிவியல் ரீதியாக எந்த ஒரு காரணமும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை, ஏன் இவங்களுக்கு இப்படியான சேஞ்சஸ் நடக்குதுன்னு. அந்த வெப்சைட் போய் பாருங்க, லட்சக்கணக்கான டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஏன் அவங்க அப்படி ஒரு முடிவை எடுத்தாங்க, ஏன் அவங்க அவங்களை அப்படி மாற்றிக்கிட்டாங்கிறத நினச்சி அவ்வளோ பேர் ரெக்ரெட் பண்ணுறாங்க. ஸோ மென்டல் டிசார்டரை ட்ரீட் தான் பண்ணணுமே தவிர்த்து செலிப்ரேட் பண்ணக்கூடாது. நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஹார்மோனல் சேஞ்சஸாக இருந்தால் ஏன் இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன்லாம் நடக்காதது, இந்த ஜென்ரேஷனில் அதிக அளவில் நடக்குது? இதை ஆக்சுவலி கார்ப்பரேட் கல்டிவேட் பண்ணுறாங்க. எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் இலைமறைக்காயாக நடந்த விஷயங்கள் இன்றைக்கி எல்ஜிபிடிக்யூங்கிற பேரோட உலக அளவில் இது கார்ப்பரேட்ஸ் மூலமாக கல்டிவேட் செய்யப்படுது. இதெல்லாம் சொன்னால் அவங்கெல்லாம் வாழவே கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. அவங்க வாழக்கூடாது, அவங்களெல்லாம் கொண்டு போட்டுருங்கன்னு நீங்கள் யாருமே சொல்லலை. அவங்களுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கான தீர்வை கொடுத்து, இந்த சமூகத்தில் அவங்களும் சக மனிதர்களாக வாழ்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் நாம் செய்யணும். அதை செஞ்சு நாம் அவங்க சக மனிதர்களாக வாழ வைக்கணுமே தவிர எஜுகேட் பீப்புள், இதை நார்மலைஸ் பண்ணுங்கள், இதை அக்செப்ட் பண்ணுங்கன்னு பேசுகிறதெல்லாம் சுத்த முட்டாள்தனம். இதை அக்செப்ட் பண்ணுறதும் நார்மலைஸ் பண்ணுறதும் வரப்போகிற ஜென்ரேஷனை ஒட்டு மொத்தமாக சீரழிக்கிற விஷயமாக தான் இருக்கும். ஹிட்லருக்கு கொலை பண்ணுறது தப்பாகவே தெரியலங்கிறதுக்காக கொலை தப்பு இல்லைன்னு ஆகாது. அந்த மாதிரி தான் தப்பு, எந்த விதத்தில் யார் செய்தாலும் தவறு தவறு தான். அந்த தவறை சரி செய்ய வேண்டிய இடத்துல ஒரு சமூக பொறுப்போடு நாம் இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்களெல்லாம் விமர்சனம் பண்ணாதீங்க, அவங்களெல்லாம் கொச்சப்படுத்தி குறை சொல்லாதீங்க இப்படின்னு கேளம்னா அந்த தவறை நம்ம ஊக்குவிக்கிற இடத்த தான் நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். இதை அக்செப்ட் பண்ண சொல்லி, இதை நார்மலைஸ் பண்ண சொல்லி ஒரு சமூகம் கெட்டு போகிறதுக்கும் ஒரு சமுதாயம் சீரழியறதுக்கும் நீங்கள் காரணமாக இருக்காதீங்க. அண்ட் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அதிக அளவுக்கு இன்றைக்கி ஏற்படுறதுக்கான மிக முக்கியமான காரணம் செல்ஃபோன். 80களில் இருந்த பெற்றோர்கள் சந்திக்காத பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கி இருக்கிற 2K kids பேரண்ட்ஸ் சந்திக்கிறதுக்கான காரணமே இந்த செல்ஃபோன் தான். அண்ட் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு குடும்ப சூழல் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. என்றைக்கு குடும்பத்தில் ஒரு பிள்ளைக்கு அதற்கான ஸ்பேஸ் இல்லையோ, அதற்கான ஃப்ரீடம் இல்லையோ, தன் சொந்த குடும்பத்தில் தான் நினச்சதை பேசுகிறதுக்கும் தான் நினைக்கிறத வெளிப்படுத்துறதுக்கும் என்றைக்கு ஒரு குழந்தைக்கு சுதந்திரம் இல்லாமல் போகுதோ, இந்த மாதிரியான தவறுகள் வெளியே நடக்க ஆரம்பிக்குது. அவங்களுக்கு எங்கே அதற்கான தோல் கிடைக்குதோ, எங்கே அதற்கான ஆறுதல் கிடைக்குதோ, இடம் கிடைக்குதோ, அந்த இடத்துல அவங்க சாயிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வயசு பிள்ளைங்க ரெண்டு பேர் தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு கிளம்பி வந்திருக்காங்க. கேட்டால் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு ஈர்ப்பு இருக்குது.
மேம், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தனியா வாழணும். நீங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறீங்க? ஆமா. இது எப்படி உருவாச்சுன்னு கேட்டா சொல்றாங்க, நாங்க படிக்கிற இடத்துலயும் நாங்க வேலை பாக்குற இடத்துலயும் இதெல்லாம் ரொம்ப சகஜம், எல்லாரும் இப்படிதான் இருக்கிறாங்க, பெண்ணும் பெண்ணும் உறவாதான் இருக்கிறாங்க, இது எல்லாரும் அங்க செய்யக்கூடிய விஷயம், அதனாலதான் நாங்களும் இப்படி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுமே ரொம்ப கொஞ்சம் அப்படிதான் மேம். இந்த அங்க உள்ள எல்லாருமே அப்படிதான், கேர்ள் கேர்ள் இப்படிதான் இருந்தாங்க ஹாஸ்டல் எல்லாருமே. இப்படி பையனும் பொண்ணும் லவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரிதான் மேம். உங்களும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் மேம் இருப்பாங்க, இப்படி லெஸ்பியன்ஸ் அவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. யார் ஃப்ரெண்ட்ஸ் யார் அவங்க லெஸ்பியன்ஸ்னே கண்டுபிடிக்கும். எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க, ஆனா எங்க ரெண்டு மட்டுமே எல்லாரும் தப்பு தப்பா பேசினாங்க. அப்ப இது எவ்வளவு ஆபத்தான விஷயம். அப்ப இதுக்கு காரணம் யாரு? பெத்தவங்களும் அவங்க அமைச்சு வச்சிருக்கிற குடும்ப சூழ்நிலையும் தான். ஒரு பிள்ளைக்கு ஒரு விஷயத்துல டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு, ஒரு தயக்கம் இருக்கு, இல்ல ஒரு பயம் இருக்கு, இல்ல கேள்வி இருக்கு, சந்தேகம் இருக்குன்னா அதை தீர்த்து வைக்க வேண்டிய கடமை, அதை தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு, அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு பெற்றவங்களுக்கு இருக்கு. அவங்க எதிர்பார்க்குற அந்த ஆறுதல், அவங்க எதிர்பார்க்குற அந்த தோல் அவங்களுக்கு வீட்டில் கிடைக்கல. என்னைக்கு ஒரு பிள்ளை தன் குடும்பத்துல தனக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்ல இடம் இல்லையோ, சொல்றதுக்கான சூழல் அங்கே இல்லையோ, அந்த இடத்துல அந்த குடும்பம் தோத்து போச்சு. பிள்ளைங்க எதையாவது பேச வந்தா காது கொடுத்து பெற்றவங்க கேட்கறது இல்லை, அப்படியே மீறி சொன்னாலும் கேட்டாலும் அந்த அம்பு அவங்க பக்கமே திருப்புறது. நீ இதுக்கு தான் காலேஜ் போறியா, நீ இது பண்றதுக்கு தான் காலேஜ் போறியா? எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலிஸ்லயும் இது நடக்குது. இன்னைக்கு எத்தனை பேரண்ட்ஸ் உட்கார வச்சு பிள்ளைங்க பேசுறத கேக்குறீங்க? பிள்ளைங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எத்தனை பேரண்ட்ஸ் உட்கார வச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க? யாருக்கும் அதுக்கெல்லாம் டைம் இல்லை. என்னைக்கு ஒரு பிள்ளைக்கு வீட்டில் அது எதிர்பார்க்கறது கிடைக்கலையோ, அது அன்பா இருக்கட்டும், ஆறுதலா இருக்கட்டும், அரவணைப்பா இருக்கட்டும், அது என்னைக்கு வீட்டில் கிடைக்கலையோ, குடும்பத்தில் கிடைக்கலையோ, அன்னைக்கு தான் அந்த பிள்ளை வெளியே தடமாறி போகுது. இப்போ இருக்கிற பசங்கள்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க, ஆனால் பெற்றவங்க அந்த இடத்த கொடுத்துருக்கீங்களாங்கிறது தான் இங்கே கேள்வி. பிள்ளைங்களுக்கு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருக்கா, அவங்க படிக்கிற இடத்துல அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்னாலேயோ அவங்க கூட இருக்கிற கான்டாக்ட்ஸ்னாலேயோ அவங்களுக்கு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருக்கா அப்படிங்கிறத என்னைக்காவது இந்த பேரண்ட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருக்கீங்களா? உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் வாங்கி கொடுக்குறேன், காசு வேணுமா காசு தரேன், உனக்காக தானே சம்பாதிக்கிறேன், எல்லாத்தையுமே மெட்டீரியலிஸ்டிக்காக ஆக்கி வச்சுருக்கீங்க. இமோஷனல் சப்போர்ட் அந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை ஃபேமிலியிலேருந்து, பேரண்ட்ஸ் கிட்டேருந்து. குறிப்பாக ஒரு டீனேஜில் அடோலசன்ட் ஏஜில் இருக்கிற பசங்களுக்கு முக்கியமாக தேவை பேரண்ட்ஸோட சப்போர்ட், பேரண்ட்ஸோட அட்டென்ஷன், பேரண்ட்ஸோட கைடன்ஸும் அரவணைப்பும் தான். பசங்க ஏதாவது பேச வராங்க, பசங்க ஏதாவது சொல்ல வராங்கன்னா காது கொடுத்து கேட்கணும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஃப்ரீயா ஃப்ரெண்ட்லியா கம்ஃபர்ட் ஜோனை ஏற்படுத்தி கொடுக்கணும் பசங்களுக்கு. இன்னைக்கு எத்தனை பேரண்ட்ஸ் அதை செய்கிறீங்க? பசங்க கிட்ட சின்னதாக ஒரு மாற்றம் தெரிஞ்சாலே அவங்கள கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு தோலை தட்டி கேட்கணும், என்னம்மா உன் பிரச்சனை, ஏன் இப்படி இருக்க, உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு, நான் இருக்கேன் உனக்கு சப்போர்ட் பண்ண, உனக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை எத்தனை பேரண்ட்ஸ் இன்னைக்கு பிள்ளைங்ககிட்ட சொல்லியிருக்கீங்க சொல்லுங்க? அந்த பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாங்கிற தயக்கத்தை உடைக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு இப்படியான ஒரு விஷயம் தோணுது, இதை நான் உடச்சு பேசுறதுக்கான சூழல் என் பேரண்ட்ஸ் எனக்கு தரல அப்படிங்கிறது அந்த பிள்ளைக்கு எவ்வளோ வலியான விஷயம். சொல்ல தயங்குறாங்களா? நீங்க பிரேக் பண்ணுங்க அதை. இதுவாக தான் இருக்கும்னு அனுமானிக்கக்கூடிய இடத்த தான் நீங்க இருப்பீங்க. ஒருவேளை இதுவா இருக்குமோ, இதனால இருக்குமோ அப்படின்னு கெஸ் பண்ற மெச்சூரிட்டி உங்களுக்கு இருக்கும். அதை வச்சு அதை பிரேக் பண்ணி அவங்க கிட்ட கேளுங்க, இதுதானா? ஏன்னா அவங்க சொல்ல தயங்குற விஷயத்த பிரேக் பண்ணி நீங்க கேட்டுட்டீங்கன்னா உடச்சு கொட்டிடுவாங்க உங்ககிட்ட, ஆமா அப்படிதான் அப்படின்னு. ஆனா ஃபர்ஸ்ட் அவங்க வாயிலிருந்து அது வரணும். ஒரு சென்சிட்டிவான விஷயம், இல்லை சொல்ல தயங்குற ஒரு விஷயம், இதை சொன்னால் நம்மளை அசிங்கமாக நினப்பாங்களோ, இதை சொன்னால் நம்மளை தப்பாக நினப்பாங்களோன்னு நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க வாயிலிருந்து தானாக வரணும்னு நினைக்காதீங்க. பசங்களோட பிஹேவியரில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலோ இல்லை ஆட்டிடியூட்ல ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தாலோ உடனே கோவப்பட்டு கத்தி அவங்கக்கிட்ட ரியாக்ட் பண்ணுறதுனால இதை சரி செய்ய முடியாது. கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு ஃப்ரெண்ட்லியாக தட்டி கொடுத்து, என்னடா உன் பிரச்சனை, என்னம்மா உன் பிரச்சனை, ஏன் நீ இப்படி இருக்க, ஏன் நீ இப்படி லோன்லியாக இருக்க, ஏன் நீ எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேங்கிற இப்படின்னு நார்மலாக கேஷுவலாக பேசுங்க. ஒரு மூணாவது மனுஷங்கள்கிட்ட போய் அவங்க ஷேர் பண்ணுறத விட உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது மச் பெட்டர். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரண்ட்ஸ் இப்படி பேசுகிறதே கிடையாது. என் ஃபேமிலியிலேயே ஒரு சிலர் இருக்கிறாங்க பிள்ளைங்கள்ட்ட ஹிட்லர் ஆட்சி நடத்துறது, பசங்கள்கிட்ட இருக்கிற சேஞ்சஸை கண்டுபிடிக்க முடியலையா, அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள கவனிக்க ஆரம்பிங்க. நல்லா பேசிகிட்டு இருந்த பசங்க திடீர்னு அமைதியாகிருப்பாங்க. எல்லாத்தையும் சகஜமாக ஷேர் பண்ணுறவங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருக்கிறவங்க எதையுமே ஷேர் பண்ணாமல் அவங்களுக்குள்ளேயே வைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்கள் ஏதாவது கேட்டாலும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைங்கிற பதில் மட்டும்தான் வரும். அவங்க ஃபோனில் பேசும்போதும் ஃபோன் யூஸ் பண்ணும்போதும் அவங்களுடைய ரியாக்ஷன்ஸை ரொம்ப சட்டிலாக கவனிங்க. நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வராமல், ஃபேமிலி ஃபங்க்ஷன் இல்லை அவுட்டிங் எங்கே கூப்பிட்டாலும் வராமல், அவங்களுக்கு ப்ரைவேட் டைம் தேவை, அவங்க தனியாக இருக்க விரும்புகிறாங்க,
அப்படின்னு சொல்கிறாங்களான்னு கவனிங்க. அப்படி இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் உடனே கூப்பிட்டு பேச வேண்டிய விஷயமா இருக்கும். இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு தெரியாமல் வாட்ச் பண்ணாலே, கவனித்தாலே, வீட்டுக்குள்ளே கவனித்தாலே அவங்கக்கிட்ட மாற்றம் ஏற்பட்டிருக்கா இல்லையாங்கிறத ஓரளவுக்கு உங்க நல்லா தெரிஞ்சுக்க முடியும். இப்படி நீங்கள் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணி அவங்கக்கிட்ட மாற்றம் இருக்குன்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேசிடுங்க. இதை எப்படி நான் கேட்குறது, இதை எப்படி நான் பேசுறது, கேட்டால் என் பிள்ளை அஃபெண்ட் ஆயிரும், கேட்டால் என் பிள்ளை கோச்சுக்கும், கேட்டால் என் பிள்ளை ஏதாவது பண்ணிக்கும் அப்படிங்கிற கதையெல்லாம் இங்கே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் யோசித்து தயங்கி நின்னீங்கன்னா அது உங்கள் பிள்ளைய இன்னும் பெரிய ஆபத்தில் கொண்டு போய் தான் சேர்க்குமே தவிர்த்து அது உங்கள் பிள்ளைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வாகாது. ஸோ கூப்பிட்டு வச்சு பேசுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அப்படி கூப்பிட்டு பேசும்போது மிரட்டுறதோ கண்டிக்கிறதோ அதட்டுறதோ இதில் ஒர்க் அவுட் ஆகாது. அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே கோபம் வரும், உங்களை விட்டு இன்னும் விலகி போவாங்க. இந்த விஷயத்தை வெளியே போய் அவங்க சரௌண்டிங்கில் ஷேர் பண்ணும்போது அந்த சரௌண்டிங் அவங்க இன்னும் இந்த விஷயத்தை மேனிப்புலேட் பண்ணி உங்களுக்கு எதிராக தான் திருப்பி விடுவாங்களே தவிர்த்து உங்களுக்கு சாதகமாக மாற்ற மாட்டாங்க. நீங்கள் கூப்பிட்டு சுமூகமாக பேசும்போதே உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், உங்களோட ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஏற்படும். படிப்படியாக அந்த கம்ஃபர்ட் ஜோனை பெருசாக்கி அவங்கள உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆக்கிக்க ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்டு வீட்லேயே கிடச்சிட்டா ஃப்ரெண்ட்ஷிப்பை வெளியே தேட மாட்டாங்க, ஆரோக்கியமான சூழலும் உருவாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.